தான் செய்கிற தொழில் மூலமாக இயற்கைக்கும் நன்மை செய்கிறவங்க விவசாயிகள் மட்டும்தாங்க. முழுசாக நம்பி களத்தில் இறங்குறாங்க, பல நாட்கள் கழித்து கிடைக்க போகிற பலனுக்காக கண்மூடித்தனமாக கஷ்டப்படுறாங்க, அவங்கள அடையாளப்படுத்துறது தானே நமக்கு பெருமை. வணக்கம் நேயர்களே, உழவு குயிரூட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சுற்றுச்சூழலுக்கும் காற்று மாசை குறைக்கிறதுக்கும் மழையை ஈர்க்கிறதுக்கும் பேருதவி செய்கிறதோட வளர்க்குறவங்களுக்கு நல்ல வருமானமும் ஈட்டி தரக்கூடியது மரங்கள் தான். அதுலேயும் சில மரங்களுக்கு தன்னை வளர்க்குறவங்களை கோடீஸ்வரர்களாக்குற தன்மை கூட இருக்குது. செம்மரம், சந்தன மரம், ஈட்டி, கருங்காலின்னு நீண்டுக்கிட்டே போகிற விலையுயர்ந்த மரங்கள் வரிசையில் வறண்ட நிலங்கள்லையும் தாக்கு பிடிச்சு வளரக்கூடியதாக இருக்கிறதால தமிழ்நாட்டில் சில விவசாயிகள் செம்மர சாகுபடியில் ஈடுபட்டிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு நபரை இப்போ சந்திக்கலாம். தருமபுரி மாவட்டம் அரூர் பக்கத்தில் காட்சியளிக்கிற இந்த 2 ஏக்கர் செம்மரக்காடு உருவாகி 8 ஆண்டு காலம்தான் ஆகுது. குறைஞ்சது 15 ஆண்டுகளாவது வளர்ந்த பிறகுதான் பலன் பெற முடியும்னு தெரிஞ்சே இந்த செம்மரக்காட்டை உருவாக்கியிருக்காரு 66 வயசு விவசாயி யுவராஜ். கிராம நிர்வாக அலுவலராக பணி செஞ்சு ஓய்வு பெற்றவரான். எத்தனையோ பேர் செம்மர சாகுபடியில் ஈடுபட்டு இருந்தாலும் இவரை சந்திக்கணும்னு நாம் நினச்சதுக்கு காரணமும் அதுதான். எப்படி இவருக்கு இந்த யோசனை வந்ததுன்னு கேட்போம். 2002 அம்மா சட்டம் போட்டாங்க, செம்மரம் பயிர் தனியாரும் நடலாம் அப்படின்னு சட்டம் போட்டாங்க. அப்போ நான் விஓ பணியை புரிஞ்சு வேலை செஞ்சுருந்தேன். சரி, ரிட்டையர் ஆனப்பனால 2012 ஆந்திராவில் நடந்த சம்பவம், செம்மரம் கடத்த சம்பவம் பேப்பர் மூலமாக தகவல் தெரிஞ்சுக்கினேன். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் நிறைய வரைஞ்சா செம்மரம் வேல்யூ அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு. அப்போது ஏன் நம்ம செம்மரம் இவ்வளோ வேல்யூ இருக்கிறத ஏன் நடக்கூடாது அப்படின்னு கேள்வி எழுந்துச்சு. அப்போ திடீர்னு முடிவு பண்ணால் அதே சமயத்தில் விவசாய புக்கை பார்த்தேன், விளம்பரம் பார்த்தேன், ஃபோன் அடித்தேன், நட்டுட்டேன். பெரியவர் மொத்த கதையும் கடகடன்னு ஒரே நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிட்டார். ஆனால் இவர் சொல்கிற மாதிரி வேலை அவ்வளவு சுலபமாக முடிஞ்சிருக்காதுல்ல. செம்மர சாகுபடி செய்யணும்னு முடிவு செஞ்சவர் அதுக்காக அடுத்தடுத்து என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சாருன்னு விவரமாக தெரிஞ்சுக்கலாம். கன்றுகளை நட்டதும் வேலை முடிஞ்சிருமா என்ன? அதுதானே ஆரம்பமே. சுற்று வட்டாரத்தில் யாருமே முயற்சி செய்யாத ஒரு விஷயத்தை செய்கிறது எவ்வளவு கஷ்டம்னு அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். இவர் மாதிரி அனுபவசாலிகள் மூலமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது தான். குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும்னு சொல்கிற பழமொழிக்கு அர்த்தம் இவர் கதையை கேட்கும்போது தான் புரியுது. நியாயமாக கிடைக்க வேண்டிய பலன்களை கேட்டால் தான் கிடைக்குங்கிற நிலை இன்னும் சில பகுதிகளில் விவசாயிகளுக்கு இருக்கத்தான் செய்யுது. சரி, நடவுக்கு பிறகான பராமரிப்பு வேலைகள் பற்றி கேட்கலாம். 3-4 வருஷம் அப்படின்னால கபாத் பண்ண மரத்தெல்லாம் சும்மா சின்ன சின்ன கிளாயெல்லாம் இது பண்ணால் தான் சைஸ் வரும். 10 அடி 12 அடி ஹைட்டு நல்லா வரும். பண்ணாததுங்க தரம் குறையும், சைஸ் குறையும். இது மெதுவாக வளரக்கூடிய மரம். இது மற்ற மரம் மாதிரிலாம் வேகமாக வராதுங்க. இது ரொம்ப மெதுவாக வரும், ரொம்ப ஸ்லோ. இது பொறுமை வேணும். இந்த மரம் வளர்த்துறதுக்கே பொறுமை வேணும். பொறுமை கடைப்பிடிகள்லாம் இது வளர்த்த முடியாதுங்க. தாக்கு பிடிக்கணும். 5 வருஷம் சாதாரணமாக தாக இது நினைக்கணும். எடுத்த உடனே நட்ட உடனே அப்போ அவசரப்பட்டாலும் பணம் எடுக்க முடியாது. அதனால் இதனுடைய வேல்யூ நாளுக்கு நாள் உயர்ந்து தாங்க. இது நடுற விவசாயம் செழிப்பு நல்லா சிறப்பாக இருக்கலாம். செம்மரம் நட்டவரை எனக்கு தெம்பு ஒரு மன நிம்மதி இருக்குது. வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பேன். கடைசி காலத்தில் சிறப்பாக இருப்பேன். நல்லா ஒரு எதிர்காலம் நல்லா இருக்குன்ற நம்பிக்கை, தன்னம்பிக்கை எப்பயும் உள்ளவன். நான் தன்னம்பிக்கை என் வீண் போகாது. வேவலம் தலைமையில் ஒரு மரம் மீட்டிங் நடந்தது. சிறப்பாக ஒரு 800 பேர் இருந்தாங்க. செம்மரத்தை பற்றி நான் தான் அதில் கேள்வி கேட்டவன். என்னை வந்து ரேஞ்சர் கிருஷ்ணன் சார் நெல்சன் போனார். நீங்கள் எல்லா கேள்வியும் கேளுங்கன்னார். சயின்டிஸ்ட்டுகளோ அரை மணி நேரம் பேசினேன், எல்லாம் இது பண்ணாங்க. அப்போ சொல்லும்போது இது நல்ல வேல்யூவான இது, நல்லா செய்யுங்க அப்படி விவசாயிகளுக்கு மீட்டிங்கில் எல்லாம் பேசினாங்க. அப்புறம் 12 வருஷத்தில் ப்ரைவேட்லாம் எடுத்துக்கிறாங்க, நாங்கள் விளம்பரம் பார்க்குறோம், நாங்கள் 5 வருஷத்தில் எடுத்துக்கிறோம் அப்படின்னாங்க. சரி, டன்னு குறைஞ்சது 10 லட்சம். நான் ஈசா நர்சரியில் கூட இதில் திருவண்ணாமலையை போய் கேட்டாங்க, என்ன ரேட்டுக்கு எடுத்துக்கிறீங்க 5 வருஷம் அப்படின்னா. 10 லட்சம் குறைஞ்சது எடுத்துக்கிறேன் சார், நான் இப்போ இன்னொரு 1 மாதம் ஆகும் டீலிங் வர்றதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பேப்பர்லேயும் சில பேர் சொன்னாங்க, பேட்டி சில பத்திரிகைகள்லாம் வருது இல்லைங்களா அதை பற்றி. அது வரும்போது பார்க்குறேன், ஏ கிரேடுன்றது 1 கோடிக்கு மேலே விற்கிது வெளிநாட்டில். ஏ கிரேடுன்றது பி கிரேடு 50 லட்சம், சி கிரேடு 25 லட்சம், டி கிரேடு 5 லட்சம். இப்படி எல்லாம் பிரித்து வச்சுருக்கிறான் மரத்தை. இது 15 வருஷங்கிறதுலாம் சி கிரேடு, 25 வருஷத்துக்கு மேலே போனது சி கிரேடு, 30-35 வருஷங்கிறது பி கிரேடு, 40 வருஷங்கிறது ஏ கிரேடு. அதனால தான் அதெல்லாம் கோடிக்கணக்கில் விற்கிது.
நம்ம விவசாயிங்க குறைஞ்ச வருமானத்தில் குறைஞ்ச வருஷத்தில் பார்க்கும்போது 5 வருஷம் தான் நமக்கு எலிஜிபிள். அதனால் 25 வருஷம் ரொம்ப லாங் அது. அதனால் இதே போதும் நமக்கு. இது வரைக்கும் இல்லைனாலும் இனிமேலாவது நம்ம விவசாயிகள் பலரும் செம்மர சாகுபடியில் இறங்கி பலன் பெறுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். மற்றொரு சுவாரஸ்யமான உழவு குயிரூட்டு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி.